Hi friends, நான் இந்த வீடியோல 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிலிருந்து வாழ்த்து பகுதியில இருந்து சொல்ல போறேன். எங்களோட டிஎம்பிசி தரப்படம் மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎம்பிசி எக்ஸாம் டிஎம்பிசி எக்ஸாம்ல தமிழ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 6th to 12th கண்டிப்பா படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து நம்ம தமிழ் சப்ஜெக்ட்ல 90 questions மேல அடிக்க முடியும். தமிழ் வந்து 6th to 10th எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல 11th to 12th ரொம்ப முக்கியம். டிஎம்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் கேட்டிருப்பாங்க. அதனால வந்து 11th to 12th புக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேணாம். 6th to 12th வந்து நம்ம கம்பல்சரி தமிழ் படிச்சிருந்தாதான் நம்ம வந்து 90 questions மேல நம்ம எடுக்கலாம். வாழ்த்து பகுதி 11th to 12th பார்த்தோம்னாக்கா வாழ்த்து பகுதி கொடுத்துருப்பாங்க. வாழ்த்து பகுதியில் இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து மூன்று வாழ்த்து கொடுத்துருப்பாங்க. மூன்று வாழ்த்து பகுதி கொடுத்துருப்பாங்க. 11th to 12th ரெண்டுத்துலையுமே வந்து இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து வரும். நான் வந்து இந்த வீடியோவில் இறை வாழ்த்து பற்றி மட்டும் சொல்கிறேன். 11th உள்ள இறை வாழ்த்து வந்து தாய் மாணவர் பாட்டு கொடுத்துருப்பாங்க. 12th உள்ள இறை வாழ்த்து பார்த்தோம்னா கம்பர் பாட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 11th உள்ள இறை வாழ்த்து சொல்கிறேன். அருள்படுத்த பழச்சுவையே கரும்பே தேனே, ஆரமிருதே என் கண்ணே அறியவான, பொருள் அனைத்தும் தரும்பொருளே கருணை நீங்கா, பூரணமாய் நின்ற ஒன்றே புனித வாழ்வே, கருதறிய கருத்ததனுள் கருத்தாய் மேவி, காலமும் தேசமும் வகுத்து கருவியாதி, விரிவினையும் கூட்டி உயிர்த்திரளை ஆட்டும், விழுப்புரிலே யான் சொல்லும் விண்ணப்பங்கேலே. இது வந்து தாய் மாணவர் பாட்டு. டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து 11th 12th வந்து ரொம்ப பாட்டெலாம் ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து வாழ்த்து, அடுத்து திருக்குறள் வரும், அடுத்து எட்டு தொகை பாட்டு வரும். அது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து பாட்டு பார்த்துக்கிட்டோம்னாக்கா அதாவது லைன் கொடுத்து ஆசிரியர் நேம் கேட்டாங்கனாக்கா நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாட்டெலாம் படிக்கணும்னு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நம்ம படித்தா போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு தாய்மானவர் பற்றி கொடுத்துருப்பாங்க. தாய் நம்ம 6th to 10th வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதில் உள்ள ஆசிரியர்கள் தான் வந்து 11th 12th வருவாங்க. டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் பார்த்தோம்னாக்கா அந்த 11th 12th வர அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 4 lines கூட இந்த 11th 12th எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த 4 lines தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் அது வந்து என்னென்னு சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சு படித்தாலும் சரி. நூல் ஆசிரியர் குறிப்பில் தாய்மானவர் பற்றி கொடுத்துருக்காங்க. தாய்மானவர் பாடல்கள் வந்து 1452 பாடல்கள் கொண்டது. தாய்மானவர் பாடல்கள் 1452 பாடல்கள் கொண்டது. இறைநெறியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது என்னொன்று ரிப்பீட்டட் க்வெஸ்டின். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது தாய்மானவர் பாடல்கள். இறைநெறியை வலியுறுத்தும் இந்நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது தாய்மானவர் பாடல்கள். அடுத்து தாய்மானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர், அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர். இதுவும் நம்மளுக்கு 11th எக்ஸ்ட்ரா வருது. தாய்மானவர் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர், அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர். அடுத்து பிறப்பு. பிறப்பு வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சதுதான், வேதாரண்யம் எனப்படும் திருமறை காட்டில் பிறந்திருக்காங்க. பெற்றோர் கேடிலியப்ப கெஜவல்லி அம்மையார். இதுவும் நம்ம வந்து 6th படித்து 6th to 12th 8th 10th படித்தது தான். அடுத்து திருச்சிராப்பள்ளியில் கோவில் கொண்டுள்ள இறைவன் பெயர் தாய்மானவர், அப்பெருமான் திருவருளால் பெருந்தமையால் பெற்றோர் தாய்மானவர் என பெயரிட்டனர். இது வந்து 11th எக்ஸ்ட்ரா உள்ளது. திருச்சிராப்பள்ளி எங்கே கோவில் கொண்டுள்ள இறைவன் பெயர் தாய்மானவர்னால் திருச்சிராப்பள்ளியில் கோவில் கொண்டுள்ள இறைவன் பெயர் தாய்மானவர், அப்பெருமான் அருளால் பிறந்தமையால் பெற்றோர் வந்து தாய்மானவர் என பெயரிட்டாங்க. காரணம் குஷ்ல கூட கேட்கப்படலாம், தாய்மானவர்னு ஏன் தாய்மார் பெயர் வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, திருச்சிராப்பள்ளியில் வந்து கோவில் கொண்டுள்ள இறைவன் பெயர் தான் தாய்மானவர், அவங்க திருவருளால் பிறந்ததுனால இவங்களுக்கு தாய்மானவர்னு பெயர் வச்சாங்க. அடுத்து கேடிலியப்ப பிள்ளை திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத என்ற அரசரிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தார். தாய்மானவரோட அப்பா வந்து திருச்சிராப்பள்ளியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் அப்படிங்கிற அரசர்கிட்ட வந்து கணக்கராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தாய்மானவர் வந்து அந்த பதவியை ஏற்றாங்க, அந்த பணியை ஏற்றாங்க. தாய்மானவர் வந்து கணக்கர் வேலை தான் பார்த்துருப்பாங்க. அவங்க எப்படி அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சதுனாக்கா அவங்க அப்பா வந்து திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் என்ற அரசரிடம் கணக்காக பணிபுரிந்து வந்தால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பணியை தாய்மானவர் ஏற்றாங்க.
அதுக்கப்புறம் இவங்க வந்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் அவங்களோட மனைவி மீனாட்சி ஆட்சியிலையும் இவங்க வந்து கணக்கராக பயன்பணியாற்றினாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு லெவன்த்தில் வந்து புதுசாக இருக்கிறது, அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். தாய்மானவர் வந்து யார் யார் ஆட்சியில் வந்து கணக்கராக பணியாற்றினாங்கன்னு பார்த்தோம்னா, விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ஆட்சியிலும் அவங்களோட மனைவி மீனாட்சி ஆட்சியிலையும் கணக்கராக பணிபுரிஞ்சாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், கணக்கராக பணிபுரிஞ்சாங்க. அடுத்து அவங்க மனைவி பேர் மட்டுவார் குழலி பார்த்து தெரியும். மட்டுவார் குழலி என்னும் அங்கேயே வளர்ந்தார், பின்னர் துறவு வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு துறவு பூண்டார். அடுத்து திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசையும் பெற்று சிறந்து விளங்கினார். இவங்க வந்து திருமூலர் மரபில் வந்த, இது வந்து லெவன்த்தில் எக்ஸ்ட்ரா வர்றது, ரொம்ப முக்கியம். திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசையும் பெற்று சிறந்து விளங்கினார். அடுத்து முக்தி பெற்ற இடம் வந்து ராமநாதபுரத்தின் லட்சுமிபுரம். இது வந்து நமக்கு வந்து உள்ள சமத்தில் உள்ளது. அவங்க தாய்மானவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரம். இவங்களோட காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. இது நமக்கு முன்னே தெரிஞ்சதுதான், தாய்மானவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. 11th உள்ள இறைவாழ்த்து முடிஞ்சிச்சு. அடுத்து 12th உள்ள இறைவாழ்த்து. 12th உள்ள இறைவாழ்த்து வந்து கம்பர் பாட்டு. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவஞ்சுரைக்கின் பலவையாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமை எண்ணின் ஆமையாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உலதஞ்சுரைக்கின் உலதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கிங் என்ன பிழைப்பம்மா. இது வந்து கம்பர் பாட்டு. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. இந்த பாடல் வந்து கம்பராமாயணத்தில் உள்ள யுத்த காண்டத்தில் இடம்பெற்றது. கம்பராமாயணத்தில் உள்ள யுத்த காண்டத்தில் இடம்பெற்றது. அடுத்து வடமொழியில் வான்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் இயற்றியதுதான் கம்பராமாயணம். கம்பர் வந்து அவருடைய நூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ராமாவதாரம் அப்படின்ட்டு தான் பெயரிட்டார். வடமொழியில் வான்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் இயற்றியது கம்பராமாயணம். கம்பர் இயற்றி அவரோட நூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க பெயரிட்டது ராமாவதாரம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு பெயரிட்டாங்க. அடுத்து கம்பரோட பிறப்பு. கம்பர் வந்து சோழ நாட்டு திருவலந்தூரில் பிறந்தாங்க. தேரழுந்தூர்னு இருக்கும் நமக்கு 9th grade, 11th வந்து திருவலந்தூர்னு இருக்கு. சோழ நாட்டு திருவலந்தூரில் பிறந்திருக்காங்க. காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 9th உள்ளது தான். அடுத்து ஆதிச்சவங்க பார்த்தோம்னாக்கா, திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்கப்பட்டார். இவங்க வந்து குலோத்துங்க சோழனோட அவை புலவராக இருந்தாங்க. அடுத்து இவங்களோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னாக்கா, கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர். இதுதான் வந்து 11th எக்ஸ்ட்ரா உள்ளது, இது ரொம்ப முக்கியம். கம்பரோட சிறப்பு பெயர் பார்த்தோம்னா கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர். இவங்களோட பெருமையை விளக்கும் வரிகள் வந்து, கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கம்பன். கம்பரோட பெருமையை விளக்கும் வரிகள் வந்து, கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கம்பன். அடுத்து இவங்களோட நூல்கள் வந்து 770, சிலை 770, சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம். கம்பருடைய நூல்கள் வந்து 770, சிலை 770, சடகோபரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். தேங்க்யூ.